the lala. Just to be in the family. Credit card up in the scammers. In the loose in the valley. அம்மா 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 நான் காலேஜ் போகணுமா பட் அம்மா எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுதுமா காசா ஏன் இல்லாச்சு எதுக்கு உனக்கு காசு தேவைப்படுது அம்மா கொஞ்சம் நோட்ஸ் வாங்கணுமா காலேஜில் சொல்லியிருக்கிறாங்க நோட்ஸ் தானே நான் உனக்கு காசு தரேன் சரியா அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத சாப்பிட்டேல ஆ பா நான் சாப்பிட்டேன் அப்போது நான் காலேஜ் போகிறேன் பாய் சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் வாடா வாடா உள்ளவா வந்து உட்கார் வா ஹேய் பின்னாடி எதுக்கு உட்கார்ற ஏய் இந்திரி முன்னாடி வா முன்னாடி வந்து உட்கார் வா அப்புறம் தம்பி நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது உங்க அம்மா அப்பா கிட்ட செமிஸ்டர் ஃபீஸ்னு சொல்லி வாங்கிட்டு வந்துரு சரியா ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கான கிளாஸ் என்னன்னா எல்லாரும் நோட் பண்ணிருங்க ஓகே நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது செக் பண்ணிக்கிறேன் டேய் தீபன் ஏன்டா இப்போ பத்தல தனியாவே இருக்க என்னடா பிரச்சனை உனக்கு இல்ல மாமே கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு ரொம்ப வலிக்குதுரா காண்ட்ராமிச்சி டேய் இப்படிலாம் இருந்தா என்னடா பண்றது வெளிய சிரிச்சிட்டு இருக்கிறேன் உள்ள அழுகுறேன் என்ன பண்றதுனே தெரியலடா டேய் மாம்சே இப்படிலாம் இருந்தா வாழ்க்கையில ஜெயிக்க முடியுமா கொஞ்சம் சீல் பண்ணு சந்தோஷமா இரு லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா ஆல்வேஸ் பீ ஹாப்பி அடப்போடா லைஃப் இஸ் வெரி ஷார்ட்னு சொல்லிக்கிறாங்க பட் அந்த ஷார்ட் லைஃப்ல ஹாப்பினஸ் கிடையாது நம்ம வாழ்ற ஒவ்வொரு நொடியும் கஷ்டத்துல தண்டா போகுது டேய் தீபா என்னடா ஆச்சு உனக்கு ஏன்டா எப்ப பார்த்தாலும் சாடாவே இருக்க டேய் என்னோட பேர் தீபா இல்ல தீபன் விட்டா நீ என்ன ஆம்பளைல இருந்து டேரக்டா பொம்பளையாவே மாத்திருவ போல இருக்கு லவ் யூ தீபா டார்லிங் அட போடா இவ வேற என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் சரி விடு சொல்லி போல என்ன தோணுதோ அதை சொல்லு அப்புறம் மச்சா காலேஜ் ஒரே விறுவிறுப்பா போகுதுல டேய் இவங்கடா போறான் டேய் டேய் என்னடா பண்றீங்க இல்லடா அந்த ஃபிகரை பாறேன் இவ்வளவு கிளாமரா இருக்கு உனக்கு என்னப்பா நீ பாக்குற நாங்க அப்படியா நான் பார்த்தாலும் என்னை யாரும் பார்க்க மாட்டா அது வேற ஒரு விஷயம் சிறுடு நீ என்ஜாய் பண்ணு நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன்டா கேம் பிளே பண்ணி பணத்தை சம்பாதிக்கணும்னா உடனே ரசுங்கிற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க இந்த ஆப் பிளே ஸ்டோர்லேயும் இருக்கு இது பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா எஸ் இது பாசிபிள் இதில் நீங்கள் ஈஸியான முறையில் கேம் பிளே பண்ணலாம் அண்ட் இதில் ரொம்ப ரொம்ப ஈஸியான கேம்ஸ் இருக்குது அண்ட் கேம்ஸ் பிளே பண்ணி நீங்கள் பணத்தை சம்பாதிக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரூட்ஸ் கேம் விளாட்றேன் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் பிளே பண்ணுறேன் இந்த கேமில் என்னன்னா நம்மளுடைய வண்டி வச்சுக்கிட்டு மற்ற வண்டி தள்ளணும் அந்த வண்டி பறந்து போயிடும் ஸோ நம்ம வண்டி பறக்காமல் பார்த்தோம் தென் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச கேம் லூடோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட உட்காந்து பிளே பண்ணலாம் இல்லையா தென் கேரம் போர்ட்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஈஸியாக கேம் பிளே பண்ணுறதால உங்களுக்கு பணம் இங்கே கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் ரெஃபர் மூலமாகவும் பணம் ஈஸியான வகையில் சம்பாதிக்கலாம் இதுல நீங்க சம்பாதித்த மொத்த பணத்தையும் ஈஸியான முறையில் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அதுவும் மினிமம் 25 ரூபீஸ்ல இருந்து சோ வித்தவுட் எனி டைம் வேஸ்டிங் ப்ளே ஸ்டோர் இல்லனா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்ட லிங்க் வச்சு ரஸ் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்க அம்மா காலேஜ்ல செமஸ்டர் ஃபீஸ் கேட்டாங்கமா உனக்கே தெரியும் உங்க அப்பாவோட ஆட்டோ கொஞ்சம் ஒரு 2 3 வாரம் வெயிட் பண்ண சொல்ல காலேஜ்ல எக்ஸ்கியூஸ் மீ சார் சார் நான் அம்மா கிட்ட பேசினேன் சார் செமஸ்டர் ஃபீஸ் பற்றி அவங்க ஒன்ஸ் ஆர் டூ வீக் வெயிட் பண்ண சொன்னாங்க சார் அப்பாவுக்கு கொஞ்சம் வேலை பிரச்சனை சார் ஏண்டா உங்க அம்மா அப்பா கறிவே இல்லையா படிக்க வைக்க துப்பு இல்லைன்னா எதுக்குடா காலேஜுக்கு அனுப்புறாங்க வீட்டுல உட்காந்து சோத்த தின்னு நல்லா தூங்க வேண்டியதானே இல்ல சார் கொஞ்சம் பிரச்சனை சார் அதாங்க சார் லேட் ஆகுது இன்னும் 2 வாரத்துல செமஸ்டர் ஃபீஸ் ஃபுல்லா கட்டலனா எக்ஸாம் எழுத விட மாட்டேன் அண்ட் எக்ஸாம் எழுதலன்னு உனக்கே தெரியும் உன்னோட வாழ்க்கையே வேஸ்ட் ஆயிரும் சோ கரியர் வேஸ்ட் பண்ணாம கிளம்பு போ போய் ஒழுங்கா பணத்தை அரேஞ்ச் பண்ணி செமஸ்டர் எக்ஸாம் எழுத பார்ப்போம் தீபன் தம்பி என்னாச்சு ஏன் சோகமா ஒரு ஓரமா வானத்தை பார்த்து நின்னுட்டு இருக்க இல்லம்மா சோகமா எல்லாம் இல்லம்மா வானம் பாருங்க இவ்வளவு ப்ளூ கலர்ல அழகா சூப்பரா இருக்குலமா பாத்தியா அம்மா கிட்டயே நடிக்கிற உள்ள அழுதுகிட்டு வெளி சிரிக்கிற மாதிரி நடிக்கிறியா சொல்லு வா இல்லமா
இங்க வாரமா, நான் இவ்வளவு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கிறேமா, நீ வேறமா? நடிச்சது போதும், இப்ப உண்மை சொல்லு. அம்மா, காலேஜ்ல வந்து இன்னும் ரெண்டு வாரத்துல எக்ஸாம் ஃபீஸ் கட்டலன்னா உனக்கு எக்ஸாம் எழுத விட மாட்டேன்னு சொல்லி அனுப்பிட்டுவாங்கம்மா. எனக்கு புரியுதுடா உன்னோட கஷ்டம். அப்புறம் தாத்தா உன்னை பாக்கணும்னு சொன்னாரு, சோ நீ போய் தாத்தாவை பாத்துட்டு வா. தாத்தா, தாத்தா உங்களுக்கு என்னாச்சு? தாத்தா, தாத்தா உங்களுக்கு என்னாச்சு? தாத்தா, தாத்தா, அக்கா, நர்ஸ் அக்கா, தாத்தாவுக்கு என்னாச்சுக்கா சொல்லுங்க அக்கா. தம்பி, நீ பயப்படாதப்பா. ஃபர்ஸ்ட் பயப்படுற மாதிரி இங்க ஒண்ணும் ஆகல. சரியா, அவனோட தாத்தா வீரு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாரு, அமைதியா விடு. ஓகே, சரிங்க அக்கா. ஓகே அக்கா, நான் ரெஸ்ட் எடுக்க விடுறேன் அக்கா. குட் பாய். அப்புறம் நாளைக்கு பெரிய டாக்டர் வராங்க, சோ உங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் கூட்டிட்டு வந்துரு. சரியா, ஏன்னா பெரிய டாக்டர் உங்க அப்பா கிட்ட கொஞ்சம் ஏதோ பேசணுமா, சோ என்ன மேட்டர்னு எனக்கு தெரியல, சோ நாளைக்கு கூட்டிட்டு வந்துரு மறக்காம. ஓகே அக்கா, நான் அப்பா கிட்ட சொல்லிடுறேன்க்கா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதோ ஆபரேஷனு, சோ அதுக்கு பணம் எல்லாம் எதுவும் தேவைப்படும். உங்க அப்பா கிட்ட எதுக்கும் பணத்தை அரேஞ்ச் பண்ணி வைக்க சொல்லு. சரியா சொல்லு. ஓ சரிக்கா, நான் அப்பா கிட்ட சொல்லிடுறேன்க்கா. தாத்தா, அப்போ நான் நாளைக்கு வரேன் தாத்தா. காலேஜ்க்கு ஃபீஸ் வேற கட்டணும், அதுக்கே பணம் இப்போ எங்ககிட்ட இல்லை. இதில் தாத்தாவோட ஆபரேஷனுக்கு நாங்கள் என்ன பண்ண போறோமோ, ரொம்ப பயமா இருக்கு. டே தீபா, தீபா, ஏன்டா இன்னைக்கு காலேஜுக்கு வரல நீ? டே மச்சா, டேய் நீமா வாடா. எங்க மாம்சுங்க? நீங்க ரெண்டு பேர் தான் வந்தீங்களா இல்ல மாம்சு வந்திருக்கானா? மாம்சு நீமா வா, எப்படி இருக்கிறீங்க? ஓ இருக்க மாமா. ஆனா ஏன்டா இன்னைக்கு காலேஜுக்கு வரல நீ? இல்ல மாமா, கொஞ்சம் என்னன்னா தாத்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு, இந்த பணம் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. காலேஜ் ஃபீஸும் கட்டலடா. அச்சச்சோ, என்னம்மா சொல்ற? ஏன்டா இதெல்லாம் எங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லல? லூசாடா நீ. இல்லம்மா, சந்தோஷமா இருந்தா உங்க கூட சேர்ந்து சந்தோஷத்தை ஷேர் பண்ணலாம். ஆனா சோகமா இருக்கும்போது எப்படி மாமா சோகத்தை ஷேர் பண்ண முடியும்? என்னால நீங்க கஷ்டப்படுவீங்க மாமா. டேய் மாமா, என்னம்மா இப்படி சொல்லி எங்களை மூணாவது மனசுனா பாக்குற? இல்ல இல்லடா, அப்படிலாம் இல்லடா மச்சா. மச்சா, அப்புறம் நீங்க யூடியூப் சேனல் தொடங்க கூடாது மச்சா? யூடியூப்க்குன்னு ஒரு நல்ல போன் தேவைப்படும் மச்சா. எங்கிட்ட எங்கடா போன் எல்லாம் இருக்கு? ஏதோ டம்மி போன் இருக்கு, இது வச்சு என்னடா பண்ண முடியும்? இத்தனோண்டு எறும்பு கடிச்சு மனுஷனையா அலற விடும்போது டம்மி போன் வச்சுக்கிட்டு யூடியூப் சேனல் நடத்த முடியாதா? எங்கடா உங்க அப்பா இன்ன வரைக்கும் வரல? அம்மா, ஆட்டோ சத்தம் கேக்குது. இதோ அப்பா வந்துட்டாருமா? இதோ அங்க வாரு, வந்துட்டாரு. அப்பா, அப்பா வந்துட்டீங்களாப்பா? அப்பா, தாத்தா பார்க்க போலாமாப்பா ஹாஸ்பிட்டலுக்கு? பணம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களாப்பா? இல்லப்பா, பணம் அரேஞ்ச் ஆகலப்பா. நானும் இவ்வளோதான். சரி விடு, நம்ம போய் ஹாஸ்பிட்டல்ல தாத்தாவை பார்த்துட்டு வரலாமா? தாத்தா, தாத்தா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது தாத்தா. நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எல்லாமே சரியாயிரும் தாத்தா. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது தாத்தா, நீங்கள் பயப்படாதீங்க தாத்தா. நாங்கள் இருக்கோம் தாத்தா. அப்பா, அப்பா என்னாச்சுப்பா? அப்பா தாத்தாவுக்கு ஒன்றும் ஆகாதுல்லப்பா. அப்பா சொல்லுப்பா, அப்பா அப்பா சொல்லுப்பா, தாத்தாவுக்கு ஒன்றும் ஆகாதுல்லப்பா. ஆபரேஷனுக்கு 3 லட்சம் ரூபா பணம் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம கிட்ட அவ்வளோ பணமும் இல்லை. அண்டு உன்னோட தாத்தா இனி ரொம்ப நாள் வரைக்கும் வாழ மாட்டார். அவருக்கு கடைசி நேரம் போயிட்டு இருக்கு. எப்போ என்ன ஆகும்னு தெரியல. தீபன்பா, தாத்தா 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 தாத்தா, எங்களை என்னை விட்டு போகாத தாத்தா. தாத்தா, சின்ன வயசுல இருந்த உங்க கூட தான் தாத்தா நான் விளையாடிட்டு இருப்பேன். இப்ப என்ன தாத்தா பண்றது? என்னை விட்டு போகாதீங்க தாத்தா. தாத்தா தாத்தா, ஏ
தாத்தா என்ன பண்ணீங்களே தாத்தா, மனுஷங்க உயிரை விட பணத்துக்கு வேல்யூதான் அதிகமா இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் பணம் 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 பணம். தாத்தா என் கையில காசு இல்லையே தாத்தா, உங்களை காப்பாத்திருப்பேன் தாத்தா. காசு இல்லாம உங்களை காப்பாத்த முடியல தாத்தா. தாத்தா I'm sorry தாத்தா. தீபா தீபா அலாதடா, நாங்க இருக்கோம் தீபா. மாமே சொல்றதுக்கு ஒரு மாதிரியேதான் மாமே இருக்கு, ஆனா உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமே. என்ன பண்றதுன்னே தெரியல மாமே. சொல்றா இதுல என்னடா ஒரு மாதிரியா இருக்கு, பச்சையவே சொல்லு, நான் ஒரு ஏழைன்னு சொல்லு. அதானே ஆனா என்னோட கஷ்டம் எனக்கு தானே தெரியும். என்னைக்காவது என்னோட கஷ்டத்தை உங்க முன்னாடி வச்சிருக்கிறனா ஆட்டாகும்டா, எல்லா விஷயமும் எனக்கு ஆட்டாகும். ஆனா யாருக்குன்னு சொல்ல மாட்டேன், தனியா வந்து அழுதுருவேன். ஆனா யார்ட்டும் சொல்ல மாட்டேன்டா, நானும் மனுஷன்டா. மாமே நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட மாமே, நான் அந்த மாதிரி ஃப்ரெண்ட் இல்ல மாமே. உயிர் நண்பன் உயிரை கொடுப்போம் மாமே. நீ ஒரு உயிரை கொடுக்க வேணாண்டா, அதான் சொல்லிட்டே சொல்லாமலே எல்லாமே. மாமே நான் சொல்ல வந்ததே வேற மாமே, இந்த நேரத்துல யூடியூப் பற்றி பேசி உன்னுடைய மைண்ட நான் அப்செட் பண்ண விரும்பல, பட் இப்ப நீ ஓரா பேசுற, அதனால சொல்லிதாகணும். ஒழுங்கு மரியாதையா, இன்னைக்கே நீ யூடியூப் சேனல் கிரியேட் பண்ற, நாங்க உனக்கு சப்போர்ட்டா நிக்கிறோம், நாங்க பாதி எடிட் பண்ணி தரும், உனக்கு எடிட் பண்ண சொல்லி கொடுக்கறோம், நீ வாய்ஸ் ஓவர் பண்ணு, புரியுதா? இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, முழுசா முடிக்காம போறதா பிளான்லயே இல்ல மாமே. நீ என்ன பற்றி இவ்வளவு யோசிச்ச, ஆனா நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் மாமே. முடியல, கொஞ்சம் பேசினா திக்கிடுவேன், நின்றுடுவேன், என்ன பேசுறதுன்னு தெரியல, அப்படியே ஸ்டாப் ஆயிடுவேன், ஃபுல் மைண்ட் அப்படியே நின்றுடும். பட் நிறைய கஷ்டத்துக்கு அப்புறம், நிறைய ரீடேக்குக்கு அப்புறம், ஃபைனலி 4-5 hours கழிச்சு ஒரு வீடியோ எங்களால கிரியேட் பண்ணி முழுசா எக்ஸ்போர்ட் பண்ண முடிஞ்சது. என்னோட கஷ்டம் அதோட நிக்கல, அதுக்கப்புறம் தான் பெரிய கஷ்டமே வர ஆரம்பிச்சது. இந்த டப்பிங் கூட எப்படியோ பண்ணிட்டேன்னு வைங்களேன், ஆனா இந்த அப்லோடிங்குக்கு நான் இருக்கிற ஏரியாவில், நான் இருக்கிற வீட்டில் கொஞ்சம் கூட நெட்ஒர்க்கே கிடைக்காது. என்னோட சிம்முக்கு ரொம்ப லோ நெட்ஒர்க் கிடைக்கும், 2G கிடைக்கும். அப்லோடு பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அண்ட் அந்த ரொம்ப நேரம் மொட்டை மாடியில் உட்காந்து வெயிலுன்னு கூட பார்க்காம வெறும் தலையில் ஒரு துண்டை கட்டி வீடியோவாக அப்லோடு பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் சேனலுக்கு என்ன நேம் வைக்கலாம்னு யோசிக்கும் போது எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏதாவது ஒரு வார்த்தை அது எல்லாரும் வாய்க்கும் வர மாதிரி வைக்கணும், பட் அது யூனிக்காக இருக்கணும். இப்ப நீங்க என்ன பாக்குறீங்கன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். புரியல, நான் சொல்றேன், இப்பத்துக்குன்னு என்கிட்ட இல்லாதது எதுவுமே இல்லை. என்கிட்ட பணம் இருக்கு, பேர் இருக்கு, நண்பன் கூட இருக்கு, பட் அதுக்கும் மேல எங்க அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம், அது இன்னும் வரைக்கும் என் கூட தான் இருக்கு, அண்ட் எப்பவுமே என் கூட தான் இருக்கும். அம்மா அப்பா என்ன ஆசீர்வாதீங்க. அட அம்மா என்னவா நீங்க காமெடி பண்றீங்க, அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. என்னுடைய ஃபர்ஸ்ட் வருமானத்தை கொண்டு வந்து எங்க அம்மா கையில கொடுத்தேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா முகத்துல சொர்க்கத்தை பார்த்தேன். பெத்த புள்ள தன்னோட அம்மா அப்பாவை சந்தோஷமா பாத்துக்கிறதுக்கு பேர் தான் சார் என்னை பொறுத்த அளவுக்கு சொர்க்கம். சரிப்பா நீங்க அப்படியே பேசிட்டு இருங்க, நான் அப்படியே கொஞ்சம் வெளியே ஒரு வேலை விஷயமா போயிட்டு வரேன். அம்மா அம்மாங்கிறது வெறும் ஒரு வார்த்தை இல்லை, 10 months கஷ்டப்பட்டு சுமந்து பெத்து எடுத்து ஃபர்ஸ்ட் கீஸ் ஃபர்ஸ்ட் ஹக் ஃபர்ஸ்ட் காதல் சொல்லிட்டே இருந்தா அது போய்கிட்டே இருக்கும். சொல்ல போனோம்னா எங்க அம்மாவோட சப்போர்ட் எனக்கு நிறைய இருந்துச்சு. நான் எந்த நேரத்துல சோகமா இருக்கேன், நான் எந்த நேரத்துல சந்தோஷமா இருக்கேன், என்னோட மனநிலை எப்படி இருக்குன்னு எங்க அம்மா தவிர வேற யாருக்குமே தெரியாது. நான் சொல்லவும் மாட்டேன், அவங்களாவே கண்டுபிடிச்சிருவாங்க. உனக்கு இப்ப பசிக்குதுன்னு எனக்கு புரியுது, நான் இப்படி சமைக்கிறேன்.
கீழே வந்து சாப்பிடு. அதுக்கப்புறம் என்னோட லவ்லி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க எந்த அளவுக்கு எனக்கு இம்பார்ட்டன்ட்னு. இப்போ நான் ஒரு பிராண்டாக இருக்கிறேன்னா அது உருவானதுக்கு காரணமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிறேன். ஆரம்பத்தில் ஒரு யூனிக்கான நேமை வை, எல்லாருக்கும் வாய்க்கு வர மாதிரி ஒரு பேரை வைன்னு சொன்னாங்க இல்லையா, யூனிக் மற்றும் எல்லாரும் வாய்க்கு வர மாதிரி. ஒரு மனிதன் சராசரியாக எந்த ஒரு வார்த்தை அதிகமாக யூஸ் பண்ணுறான்? ஓகே ஓகே ஓகே, எதுக்கு எடுத்தாலும் ஓகே, கண்டிப்பாக ஒரு நாளுக்கு அவன் அந்த வார்த்தை சொல்லியே ஆகணும். ஓகே, அந்த ஓகேவை நான் திருப்பி போட்டேன். அதுக்கப்புறம் போக போக காலத்துக்கு ஏற்ற மாதிரி கேஓட ஃபுல் ஃபார்ம் நாக் அவுட், நாக் அவுட்னு வைக்கப்பட்டது. ஸ்டார்டிங்ல எதுக்கு எடுத்தாலும் நான் பயந்துடுவேன், பயந்தால் அழுவேன். பட் இப்பெல்லாம் நான் பயப்படுறதே இல்லை, பிகாஸ் நான் புரிஞ்சுக்கிட்டேன் பயத்தை பார்த்து பயப்படாத. பிகாஸ் பயம் என்றால் உயிர் நண்பன், பயம் இருக்கிற வரைக்கும் உயிர் இருக்கும், உயிர் இருக்கிற வரைக்கும் பயம் இருக்கதான் செய்யும். அது நான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ண. அண்ட் இன்னைக்கு இந்த நேரம் உங்க முன்னாடி நான் நிக்கிறேன். ஸோ காய்ஸ், நீங்கள் இன்னும் வரைக்கும் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜோட டைரக்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த லிங்க் மூலமாக டைரெக்டாக என்னோடய ஆஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் வாங்க இன்ஸ்டாகிராமில் சந்திக்கலாம்.